ஒரு மாபெரும் அறிவுஜீவி இருக்கார் இல்லையா ராகுல் காந்தி அவர்கள் அப்படி என்றால் எப்படி வந்து இருபது பேர் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு கேட்டாரு கேட்டதுக்கு காங்கிரஸ் உடைய வெல்விஷரான என் ராம் அவர்கள் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி பதில் சொன்னார் இந்த விதமான அசட்டுத்தனமான கேள்விகள் மூலமாக காங்கிரஸ் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிற வேலையை ஏன் பார்க்கிறது நம்முடைய பதில திடீர்னு ரெண்டு ஸ்டெப் முன்னால வருவாங்க ரெண்டு அடி முன்னால வைப்பாங்க பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஒரு அடி பின்னோக்கி நகர்ந்து நமக்கு ஏதோ விட்டு தந்த மாதிரி போவாங்க கடைசியில பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிலப்பரப்புல ஒரு பகுதி ஒரு அடி அவன்கிட்ட இருந்து ஹீரோ சைக்கிள் சொல்லிய மேனேஜிங் டைரக்டர் சொல்லி இருக்கிற விட்டுட்டு நம்ம இதே அளவுக்கு சீப்பா வந்து பல யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இதெல்லாம் வச்சு நம்ம மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லி அவங்க தொள்ளாயிரம் கோடி வர்த்தகத்தை தூக்கி எறிந்திருக்கிறார்கள்

ஏரியால சீனா ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் வணக்கம் சார் இந்தியா சீனா இடையே லடாக் பகுதியில் ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது கிட்டத்தட்ட இருபதுக்கும் அதிகமான இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்ததை பத்தி நாம ஏற்கனவே பேசியிருக்கோம் சீன படையினரும் நிறைய பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது அதற்கு பிறகு இந்தியா சீனா இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு இப்ப வந்து சீன படைகள் பின்வாங்கி இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு வந்திருக்கிறது இந்த சீன படை பின்வாங்கி இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பேச்சுவார்த்தை என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதே போல சீனா இப்ப பின்வாங்கி இருக்கிறது

உண்மையிலேயே சிதம்பரம் அவர்கள் வைத்திருந்தால் அவருடைய கேலிபரும் அவருடைய இன்டெலெக்சுவல் குவாலிட்டியும் சந்தேகத்துக்குரியது என்று கூறும் அவரை ஒரு அடிப்படை சாதாரண நியூஸ் பேப்பரை கூட ஒழுங்கா படிக்கிறது இல்லைன்னு அர்த்தம் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்க இது தொடர்பான அறிக்கைகள் எல்லாத்திலையுமே மூன்று இடங்களிலிருந்து இந்த டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கு இந்த டிஸ்மெண்ட்ல வந்து நேயர்களுடைய வசதிக்காக சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன் டிஸ்எங்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கும் டிஎஸ்கலேஷன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு டிஸ்எங்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பின்வாங்குவது ஒரு எந்த இடத்துல ஒரு முருகல் நிலை ஸ்டாண்ட் ஆஃப் இருக்கோ அந்த இடத்துல அந்த முருகல் நிலையை தவிர்ப்பதற்காக படைகள் வந்து அங்கிருந்து பின்னோக்கி செல்லும் அது வந்து டிஸ்எங்கேஜ்மெண்ட் இந்த டிஎஸ்கலேஷன் அப்படிங்கிறது ஒரு இடத்துல நிலைமையை சமாளிக்கிறதுக்கு அங்க எத்தனை பேர் அதுக்கு மேல பல மடங்கு போர் வீரர்களை வந்து குவிச்சிருப்பாங்க அப்படி குவிச்ச போர் வீரர்களை திரும்பவும் திரும்ப பெற்றுக்கொள்வது கொள்வது அந்த பழைய நிலையிலேயே வீரர்கள் எண்ணிக்கையே வைத்திருப்பது அதுக்கு வந்து டி எஸ்கலேஷன் அப்படின்னு பேரு இப்போ இந்த மூணு பாயிண்ட்ல இருந்து டிஸ்எெங்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு எந்த பாயிண்ட் அப்படின்னா ஒன்று கால்வான் பகுதியில் எங்க கைகலப்பு நடந்து நம்முடைய வீரர்கள் இருபது பேர் வீரமரணம் அடைந்தார்களோ அந்த பெட்ரோலிங் பாயிண்ட் ஃபோர்டீன் ஒன் ஃபோர் இதுலேருந்து அப்புறம் இன்னொன்று ஹாட் ஸ்ப்ரிங் அதாவது பெட்ரோலிங் பாயிண்ட் ஃபிஃப்டீன் இன்னொன்று காக்ரா என்று சொல்லப்படுகிற பகுதி பெட்ரோலிங் பாயிண்ட் செவன்டீன் ஏ இந்த மூன்று பகுதியிலிருந்து இருந்து டிஸ்என்கேஜ்மெண்ட் நடந்து கொண்டு இருக்கிறது

இது ஆயிரம் தடவை சொல்லியாச்சு திரும்ப 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 மீடியாக்குள்ள ஒரு பரபரப்புக்காக தவறான தகவலை தந்துகிட்டே இருக்கீங்க இத நான் சொல்லணும்னா எனக்கு ஒரு நிமிஷம் கூட கொடுங்க முதல்ல இந்த எல்லையை பற்றின புரிதலை உருவாக்கிறேன் கண்ட்ரோல்னு ஒன்னு இருக்குங்க இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் தாண்டி இந்த ரெண்டு பக்கமும் பஃபர் ஒன்னு ஒன்று ஆள் இல்லாத பகுதின்னு ஒன்னு இருக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பகுதிக்கு என்ன இந்த இதுக்கு அப்புறம் வந்து ஒரு ரிட்ஜ் லைன் ஒன்னு இருக்கும் இந்த ரிட்ஜ் லைன்ல தான் இந்த படையும் இருக்கணும் அந்த படையும் இருக்கணும் இப்ப என்ன நடந்தது அப்படின்னா இந்த ரிட்ஜ் லைனை தாண்டி அவங்க இருக்க வேண்டிய பகுதியை தாண்டி ஆள் இல்லாத பகுதி இந்த இந்த பஃபர் ஜோன் இருக்கு அதை நோக்கி சீன படைகள் வந்துதான் வந்தாங்க அதுவே தப்பு அப்பதான் அவங்க போட்டிருக்க அந்த முகாம்களை செக் பண்றதுக்கு நம்ம எல்லாம் கர்னல் சந்தோஷ் பாபு எல்லாம் போனாங்க கையளப்பு நடந்தது எல்லாம் நடந்தது இந்த கையளப்பு நடந்தது எல்லாமே பெட்ரோலிங் பாயிண்ட் போர்டீன்ல இருக்கக்கூடிய அதாவது இந்திய லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கு சீன தான் நடந்தது அதனால நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த கல்வான் பகுதியில வந்து சீன ராணுவம் எதுவும் இந்திய பகுதிக்குள்ளேயே வரல அதாவது அவர்கள் எந்த லைன்ல இருக்கணுமோ அந்த லைனை விட்டு நம்முடைய எல்லையை நோக்கி வந்தார்கள் எல்லையை தாண்டி வரவில்லை ஆனால் இந்த எல்லையை நோக்கி வருவதே தவறுங்கிறதா விஷயம் ரைட்டா எல்லை இதுல வந்து அதனால்தான் பிரைம் மினிஸ்டர் வந்து நல்ல பதில் சொன்ன யாரும் ஊடுருவல அப்படின்னு சொல்லி கால்வான் விஷயத்துல அதுக்கு வந்து உடனே ஒரு மாபெரும் அறிவுஜீவி இருக்காரு இல்லையா ராகுல் காந்தி அவர்கள் அப்படி என்றால் எப்படி வந்து இருபது பேர் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு கேட்டாரு கேட்டதுக்கு காங்கிரஸ் உடைய வெல்விஷரான என் ராம் அவர்கள் ஜூன் இருபத்தி ரெண்டாம் ட்விட்டர்ல பதில் சொன்னார் இந்த விதமான அசட்டுத்தனமான கேள்விகள் மூலமாக காங்கிரஸ் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிற வேலையை ஏன் பார்க்கிறது பிரதமர் ரொம்ப கரெக்டா தானே சொல்லி இருக்கிறார் அக்கார்டிங் டு இந்தியன் மீடியா அக்கவுண்ட்ஸ் நடந்தது எல்லாமே சீன பகுதியில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்தை ஏன் ஒரு அரசியலாக்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்விட்டர் போட்டார் காங்கிரஸ் வரலாற்றில் இருந்து எதுவும் கற்றுக்கொள்வதும் இல்லை மறப்பதும் இல்லை என்று அவர் சொல்லியிருந்தார் இத்தனைக்கு என்றாம் அவர்கள் வந்து காங்கிரஸ் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் வெல் விஷயர் அவர் இடதுசாரி சிந்தனையாளர் சேர்மன் இப்படி எல்லாருமே இப்ப ரீசென்ட்டா வந்து ஹரிஷ்காரே ஒரு ஆர்டிகுள் எழுதி இருக்கிறாரு அவர் சொல்லிக்கு தலைப்பு என்ன இத்தனைக்கு அது வந்திருக்காது வயர்ல வயர் வந்து இடதுசாரி இளையதளம் அதுல எழுதி இருக்கிறார் காங்கிரஸ் பிழைக்க வேண்டும் என்றால் காந்தி மஸ்ட் கோ இந்த காந்திகள் அதாவது ராகுல் காந்தி பிரியங்காந்தி வெளியேற வேண்டும் அப்படின்னு ஏன்னா காங்கிரஸை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இப்போ அதாவது ராகுல் காந்திகிட்டே இருந்து பிஜேபிகிட்ட இருந்து இல்ல ராகுல் காந்தில இருந்து காங்கிரஸை காப்பாற்றினால் போதும் என்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு இப்ப நான் திரும்ப பாட்டு போடுறேன் அதனால இதுல இதுல ஒரு சென்டர் பாயிண்ட்ல நடந்ததே அந்த மோதல்ல இருபது பேர் உயிரிழந்து விட்டார்களா அப்படின்றத ப சிதம்பரம் அந்த பார்வையில கேட்கிறாரோ ஒருவேளை என்னது அவருக்கு ஒரு பார்வை இருக்கிறதாவே எனக்கு தெரியல அவர் எந்த பார்வையில கேட்டா என்ன இருபது பேர் உயிரிழந்தாங்கன்னா சீனால எவ்வளவு பேர் உயிரிழந்தாங்க சீனாவுடைய நிபுணர் நேற்றைக்கு சொல்லி இன்னைக்கு எல்லா இடத்துல வைரலா போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நூறு பேர் வரைக்கும் இறந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது சீனா இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் இறந்தாங்கிறத சொல்லவே இல்ல நம்ம இதுல இருபது பேர் அவங்க இதுல உத்தேசமா உளவுத்துறை படி முப்பத்தி அஞ்சு அப்படின்னு இருக்கு அதே நேரத்துல இது இன்னொரு செய்தி ஸ்தாபனம் உளவுத்துறையை மேற்கோள் கட்டி நாற்பத்தி மூணு என்று சொல்லி இருக்கிறது அவங்க தரப்புலயே இறந்துருக்காங்க ஆனா என்னைக்கு சொல்ல இப்ப நம்ம திரும்ப அந்த இடத்துக்கே சுத்திட்டு இருக்க வேண்டாம் அதை பத்தி நிறைய பேசி முடிச்சுட்டோம் இப்போ இந்த மூணு இடத்துல இருந்து டிஸ்கேஜ்மெண்ட் நிலையில வந்து இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய இந்த மூணு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டென்ட் கூட சைனீஸ் டென்ட் கிடையாது அவர்களுடைய டென்ட் உள்பட பதுங்கு குழிகள் உள்பட அத்தனை வற்றை அழித்து விட்டு அத்தனை ஏற்றிக்கொண்டு அவர்கள் வாகனங்களில் சென்று விட்டார்கள் இது ஒன்னு ஏன்னா இது வந்து செயற்கைக்கோள் படங்கள் மூலமாகவும் இது உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது இது அதற்கு பிறகு அவங்க எவ்வளவு தூரத்துக்கு போயிருக்காங்க சிதம்பரத்துக்கு அடுத்த கேள்வி அவங்க எவ்வளவு தூரம் போயிருக்காங்க இங்க இருந்து ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரெண்டு தரப்புமே பின்னோக்கி நகர்ந்து இருக்கின்றன இந்த ஒன் பாயிண்ட் எயிட் டிஸ்டன்ஸ் இருக்கு இந்த கிலோமீட்டர் இது வந்து இப்போது பஃபர் ஜோனாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது இது ஒண்ணு அதுக்கப்புறம் இந்த ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டருக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி முப்பது முப்பது வீரர்களை கொண்ட முகாம்களை இரண்டு தரப்பும் அமைத்துக் கொள்ளலாம் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் ஒரு சில கிலோமீட்டர்ஸ் தள்ளி இந்த ரெண்டு நாடுமே வந்து ஐம்பது வீரர்கள் கொண்ட முகாமை வச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் சில கிலோமீட்டர்ஸ் தள்ளி அவங்களுடைய ரெகுலர் அவங்க வச்சுக்கலாம் என்று எடுக்கப்பட்டது அப்படின்னா ஜூன் முப்பதாம் தேதி சுஷுல் அப்படிங்கிற இந்திய பகுதியில நடந்த சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அஹ் லெப்டினன்ட் ஜெனரல் லெவல் ஆஃப் ஸ்பீச்ல அவங்களுக்கு இடையில நடந்த நெகோசியேஷன்ல இந்த முடிவு எடுக்கப்பட்டது இதுல வந்து இந்திய தரப்புல வந்து ஹரிந்தர் சிங் கலந்து கொண்டார் அவங்க தரப்புல வந்து திபத்துடைய மாவட்ட கமாண்டர் மேஜர் ஜெனரல் லியூ லென் அப்படிங்கிறவர் கலந்து கொண்டார் இவங்க ரெண்டு பேரும் முப்பதாம் தேதி எடுத்த முடிவு மூணாம் தேதி லடாக்கு பிரைம் மினிஸ்டர் செஞ்சு போய்விட்டு வந்தது அப்புறம் ஜூன் ஜூலை ஐந்தாம் தேதி ஜூலை மூணு பிரைம் மினிஸ்டர் போறாரு ஜூலை ஐந்தாம் தேதி சாயந்தரம் ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரம் ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் லெவல்ல டெலிபோனிக் கான்வர்சேஷன் அவங்களுக்கு நெகோசியேஷன் நடந்தது நம்முடைய தரப்புல சிறப்பு பிரதிநிதர் அஜித் தோவல் அவங்க சைடு சைனீஸ் சைடு சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்இ அவர்களும் பேசி கொண்டார்கள் இதன் அடிப்படையில் இது வந்து அஞ்சாம் தேதி முடியுது ஆறாம் தேதில இருந்து டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது பின்னோக்கி தொடர்ந்து கொண்டு இதுல என்ன மாதிரி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு சார் அவங்க பின்வாங்கிய பின்பும் இந்திய பாதுகாப்பு வந்து இன்னும் பலப்படுத்தி இருக்குமே நம்ம அப்படின்னா என்ன காரணம் அவங்க பின்வாங்கல்ல ஏதேனும் ஆஹ் நம்ம கிட்ட வந்து ஒரு மெசேஜ கொடுத்துட்டு தான் போயிருக்காங்களா மீண்டும் நம்ம கிட்ட ஏதேனும் மோதலுக்கு வர தயாரா இல்ல ஏதேனும் பிரச்சனை இருக்கா நம்ம பலப்படுத்துறோமே நம்ம ஒரு ஒரு எல்லை பகுதியில வந்து ஒரு ராணுவம் பலப்படுத்துதுன்னா அங்க பிரச்சனை இருக்கணும்ங்கிற அவசியம் இல்ல எப்போதுமே எல்லையில வந்து ஒரு ராணுவம் உஷாராகத்தான் இருந்தாக வேண்டும் அதுலேயே சீனா என்பது எப்போதுமே நம்பகத்தன்மையற்ற ஒரு நாடு இதுக்கு முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ பாத்துக்கிட்டு இருக்கோம் ஐம்பத்தி நாளில் இவங்க வந்து அப்ப நேருதான் இருந்தால் பஞ்சசீல கொள்கை எல்லாம் கையெழுத்து போட்டாங்க அறுபத்தி ரெண்டு பின்வாங்கிட்டாங்கிறதுனாலேயே நம்ம ரொம்ப ஒரு காம்ப்ளசன் மூடுக்கு வந்துட முடியாது நம்ம ஜாலியா இருந்துட முடியாது நாம நம்ம சைடு பலப்படுத்திக்கிட்டு இருப்போம் இன்னொன்னு நாம பலப்படுத்துறது அவங்களுடைய பகுதியில இல்ல நம்மளுடைய பகுதியில் அது நம்முடைய கடமை இவங்க போருக்கு தான் வந்தாகணுங்கிற அவசியம் இல்ல நாம் நம்முடைய எல்லையை எப்போதும் இருபத்தி நாலு மணி நேரம் விழிப்புடன் பார்த்து கொள்ள வேண்டியது என்பது நம்முடைய கடமை அந்த கடமைய வந்து செய்யறாங்க அவ்வளவுதான் இந்த இந்த கடமையை சீரா செஞ்சுட்டு இருக்கிறதுனாலயே திரும்ப ஒரு ஆபத்து இருக்கோ அப்படிங்கிற அர்த்தம் இல்ல ஆபத்து இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ரொம்ப விழிப்புடன் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை அது சீன எல்லை பகுதிங்கிறப்ப இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா இதுக்கு முறை நம்முடைய முதுகலையை குத்தி இருக்கிறது அதனால நம்ம இதுல இருக்கோம் இன்னொன்று என்ன அப்படின்னாக்க இந்த மூணு இடத்துல இருந்தால் டிஸ்எெங்கேஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அதே நேரத்துல இந்த பான்காங் டீசோ ஏரி இருக்கு இந்த டீசோங்கிற திபத்திய சொல்லுக்கு ஏரின்னு பொருள் அந்த இடத்துல வந்து இன்னமும் வந்து டிஸ்எங்கேஜ்மெண்ட்டும் இல்லை டிஎஸ்கலேஷனும் கிடையாது அந்த இடத்துல சீன படைகளும் நின்று கொண்டு இருக்கின்றன இந்திய படைகளும் நின்று கொண்டு இருக்கின்றன அத வந்து ஜூன் பத்தாம் தேதி மேஜர் ஜெனரல் லெவல் நடந்த டாக்ஸ்ல அந்த பாயிண்ட் ஆஃப் கண்டென்ஷன் ஏத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு தரப்பு ஏத்துக்கிட்டு இருக்காங்க அது என்னன்னா பேசி தீர்க்க வேண்டிய பகுதி அப்படின்னா பொருள் என்ன இன்னமும் பேசி தீர்க்கல அப்படின்னு அர்த்தம் அதுல வந்து நிறைய வேலைகள் இருக்கு எப்படி அப்படின்னா அந்த ஏரி அந்த ஏரிய சுத்தி மலை இருக்கும் அது அந்த மலையினுடைய ஸ்லோப்பு சரிவு வந்து ஏரிக்குள்ள வரும் இப்படி வரக்கூடிய அந்த ஒவ்வொரு பகுதியும் ஃபிங்கர் ஒரு விரல் மாதிரி இருக்கும் அந்த நிலப்பரப்பு அதனால ஃபிங்கர் அப்படிம்பாங்க மொத்தம் வந்து அங்கே எட்டு ஃபிங்கர்ஸ் உண்டு இதுல ஒன் டு ஃபோர் வரைக்குமான ஃபிங்கர்ஸ் வந்து இந்தியாவுக்கு சொந்தமானது இருந்து எட்டு வரைக்கும் உண்டான ஃபிங்கர்ஸ் வந்து சீனாவுக்கு சொந்தமானது இப்படித்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஆனால் இந்த கல்வான்ல நடந்த ஒரு மிகப்பெரிய மோதல் அந்த டயத்துல கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா கல்வான்ல இருந்த டயத்துல சீனா என்ன செய்தது அப்படின்னா அதனுடைய பகுதிங்கிறது ஃபைவ் டு எயிட் ஃபிங்கர்ஸ் வரைக்கும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆனால் அது நாலுல இருந்தே தன்னுடைய படைகளை அங்கிருந்து குவித்து ஆக்கிரமிப்பு செய்தது ஃபிங்கர் ஃபோர்ல இருந்து எயிட் வரைக்கும் அதை சாலை அமைத்தது அதோட சில பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்கி வச்சிருக்கு நம்முடைய காவல் அரண் நம்முடைய அப்சர்வேஷன் போஸ்ட் கண்காணிப்பு அரண் அப்படிங்கறது ஃபிங்கர் ஃபோர்ல இருந்ததை அது ஃபிங்கர் த்ரீக்கு நகர்த்தி வைத்தது இப்போ இதத்தான் இந்திய வெளியுறவுத்துறை திரும்ப திரும்ப சொன்னது என்ன அப்படின்னா இது வந்து இயல்பு நிலையை மாற்றுவதற்கு சீனா முயற்சி செய்கிறது ஸ்டேட்டஸ்கோவை மாற்றுவதற்கு அப்படின்னு இது தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை தொடர்ந்துட்டு இருக்கு சார்

அப்படித்தான் இப்போ அதை நோக்கித்தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அவங்க வந்து ஸ்டேட்டஸ்க்கு மாத்தணும் அப்படிங்கறதுக்காக கல்வான திரும்ப வந்து தங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்ற மாதிரியா வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த இருந்து தான் அவர்கள் பின்வாங்கி செல்கிறார்கள் பொதுவா சீனாவுடைய செயலே என்னவா இருக்கும் அப்படின்னாக்க அது வந்து நம்முடைய பகுதியில திடீர்னு ரெண்டு ஸ்டெப்பு முன்னால வருவாங்க ரெண்டு அடி முன்னால வைப்பாங்க பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஒரு அடி பின்னோக்கி நகர்ந்து நமக்கு போவாங்க கடைசில பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிலப்பரப்புல ஒரு பகுதி ஒரு அடி அவன்கிட்ட இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் இந்த தடவை இருந்து டோட்டலாவே நகரக்கூடிய ஒரு சாத்தியங்கள் உருவாகி இருக்கின்றன அதே நேரத்துல இந்த பான்காங் தீசோ ஏரி பகுதியில மட்டும் பேச்சுவார்த்தை இன்னும் தொடரும் அப்படிங்கிறாங்க ஜூலை பத்து அல்லது பதினொன்னுக்கு பிறகு இந்த ஒரு டிஸ்எெங்கேஜ்மெண்ட் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அங்க மேஜர் ஜெனரல் லெவல்ல டாக்ஸ் நடக்கும் அது வந்து பழையபடி அதே ஸ்டேட்டஸ்கோ அதாவது ஒன் டு போர் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படையும் மத்ததையும் அஞ்சுல இருந்து அதை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு ஒரு மூத்த ராணுவ அதிகாரி கூட சொல்லியிருக்கிறார் அதுல நம்பலாம் எஸ் என்னுடைய ரெண்டு கேள்வி சார் அதை வந்து சேர்த்து நேரம் கருதி ஒரே கேள்வியா நான் கேக்குறேன் சீன பொருட்கள் இறக்குமதியை வந்து சற்று குறைக்கலாம்னு மத்திய அரசு ஆலோசனை செய்து வருவதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்குது அது உண்மையா அதே போல அமெரிக்கா இந்த டிக்டாக் போன்ற ஆப்புகளை அவங்களும் தடை பண்ணலாம் சீனாவின் ஆப்புகளை சொல்றாங்களே இந்த ரெண்டு கேள்விக்கும் நேரம் கருதி நான் ஒன்னாவே கேட்டுக்கிறேன் அதற்கான பதில் சார் ஓகே அதாவது சீன பொருட்களை இறக்குமதி செய்யணும் அப்படிங்கறதுல அரசு நிச்சயமா நடவடிக்கை எடுக்கும் அந்த மாதிரி சொல்லப்படுகிறது இன்னொன்று சீன பொருளை தாங்களே இறக்குமதி செய்வதில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வர்த்தகர்கள் வருகிறார்கள் அதாவது இப்போ கான்பெடரேஷன் ஆஃப் இந்தியன் ட்ரேடர்ஸ் அவங்க வந்து சீன பொருட்களை நாங்க வெகுவாக குறைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்குள்ள சீன பொருட்களின் இறக்குமதி அளவை வந்து நாங்க மேக்சிமம் பதிமூணு பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் லெவல்ல குறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இருக்கிறது என்ன லெவல்னா எழுபது பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் லெவல்ல இருக்கு அந்த லெவல் அதனால வர்த்தகர்களே இப்ப அந்த நடவடிக்கையில ஈடுபடுறாங்க ஒண்ணுமில்ல ரொம்ப பெரிய ஒரு சைக்கிள் கம்பெனி ஹீரோ அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது எழுபது நாடுகள்ல தன்னுடைய சைக்கிள் வர்த்தகத்தை பெருக்கி இருக்கு இப்ப அதுவாகவே முன் வந்து சீனாவுடனான இந்த ஆண்டு வர்த்தகம் தொள்ளாயிரம் கோடிக்குள்ள அதை டோட்டலா ரத்து பண்ணிட்டாங்க அந்த இடத்துல வந்து நாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறோம் இன்னொன்று பஞ்சாப்ல இருக்க லூதியானால வந்து சைக்கிள் வேலி ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு போயிட்டு இருக்கு அந்த சைக்கிள் வேலி ப்ராஜெக்ட் வந்து சரியா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சாச்சுன்னா இந்தியாவிலேயே வந்து எல்லா வேலைகளையும் நாம பார்த்து விட முடியும் எந்த காரணத்துக்காகவும் சீனாவே அண்டி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சைக்கிள் சொல்லிய மேனேஜிங் டைரக்டர் சொல்லி இருக்கிறார் அவர்லாம் ரொம்ப பெரிய ஒரு தொழில் அதிபர் தான் அவங்க வந்து சீனாவை நம்பிதான் எங்க பொழப்பு அப்படின்னா சொல்லலை சீனா விட்டுட்டு நம்ம இதே அளவுக்கு சீப்பா வந்து பல யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இதெல்லாம் வச்சு நம்ம மேனேஜ் பண்ண முடியும் சொல்லி அவங்க தொள்ளாயிரம் கோடி வர்த்தகத்தை தூக்கி எறிந்திருக்கிறார்கள் இதே போல அவங்களாகவே வந்து கொண்டு இருக்கிறார்கள் சோ அந்த நடவடிக்கை நடந்து கொண்டு இருக்கிறது சரி அதே போல அமெரிக்காவும் டிக்டாக் போன்ற ஆப்புகளை வந்து தடை செய்யணும் அதை நாங்க தடை செய்ய போறோம்ன்ற ஒரு சொல்றாங்களே அது அந்த தகவல் உண்மையா சார் ஆமாம் அந்த தகவல் உண்மை அந்த அப்படி ஒரு ப்ரப்போசல் இருக்குது இன்னொன்று அந்த அதுக்கு அந்த தக அதை அந்த ப்ரொபோசலுக்கு பின்னால அவங்க சொல்ற ரீசன் வந்து ரொம்ப முக்கியம் டிக்டாக்குங்கிறது ஒரு பொழுதுபோக்குக்கான ஆப்பா மட்டும் இல்லை அது வந்து ஒரு கண்காணிப்பு கருவியாகவும் இருக்கிறது ஒரு கண்காணிப்பு ஆப்பாகவும் இருக்கிறது அமெரிக்கா தொடர்பான பல்வேறு விஷயங்களையும் விவரங்களையும் அது தொகுத்து சேர்க்கக்கூடிய ஒரு ஆப்பாகவும் இருக்கிறது எனவே வந்து அதை தடை செய்யணும் அப்படிங்கிற அந்த ப்ரொபோசல் அங்கேயும் வந்திருக்கு உலகம் முழுவதுமே இனி வரும் இனி உலகம் முழுவதுமே இது வரும் இல்ல இந்தியாவிலேயே டிக்டாக் இந்தியாவிலேயே டிக்டாக் மீண்டும் வருவோம் அந்த நிறுவனம் போயிட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது அது வரும்ன்ற சில தகவல்கள் எல்லாம் சொல்றாங்களே சார் அதாவது இதுக்கு முன்னால நாடி இருக்கா ஏற்கனவே நடந்தது ஏப்ரல் மூணாம் தேதி மதுரை ஹைகோர்ட் இது சென்னை ஹைகோர்ட்னு மதுரை கிளையில தான் கேஸ் நடந்தது அப்போ நீதிமன்றமே டிக்டாக்கு வந்து தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அப்பீல்ல தான் அவங்களுக்கு வந்து என்னன்னா பல நிபந்தனைகளோட அவங்க வந்து இது அலோ பண்ணாங்க இது ரொம்ப ஆபாசமாக இருக்கக்கூடாது மனங்களை வந்து கலங்கப்படுத்துவதாக இருக்கக்கூடாது இப்படி பல்வேறு விதமான நிபந்தனைகளோட நீதிபதிகள் வந்து சரின்னு சொல்லி அலோவ் பண்ணாங்க அதுக்கு டிக்டாக் சொன்ன காரணம் என்னன்னா நாங்க வந்து இந்த தடையின் மூலமா ஒரு நாளைக்கு இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இழந்துருவோம் இவ்வளவு பெரிய நஷ்டம் எல்லாம் ஏற்படும் அப்படிலாம் சொன்னாங்க அந்த கன்வின்ஸ் ஆகி நீதிபதிகள் வந்து மீண்டும் அலோ பண்ணாங்க அதனால ஏற்கனவே வந்து சென்னை நீதிமன்றத்தின் மதுரை கிளை வந்து டிக்டாக்கு தடைய விதித்தது தடை விதித்தது தான் அப்புறம் லிஃப்ட் பண்ணாங்க இது எண்ணிக்கை தடை விதிச்சாங்கன்னா ஏப்ரல் மூணாம் தேதி தடை விதித்தார்கள் இல்ல அப்போ உலகமே வந்து சீனாவை புறக்கணிக்க தயாரா இருக்குன்ற ஒரு மெசேஜ சொல்றீங்களா சார் நீங்க உலகமே இல்ல அதுல ஒரே ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்கு காங்கிரஸ் மட்டும் அத புறக்கணிக்காது ஏன்னா காங்கிரஸ்க்கு நிறைய பணம் வாங்கிருக்காங்க சீனா நிறைய தந்து உதவி இருக்கு எனவே காங்கிரஸ் தவிர்த்த மற்ற மொத்த உலகமும் சீனாவை நிராகரிக்க தயாராக இருக்கு இந்த நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி நாங்க அப்படின்னு சொல்றாங்க சார் நாம அவங்களை எப்படி தனித்து விட முடியும் ஒரு எதிர்க்கட்சியே இருக்கக்கூடாது காங்கிரஸ் இருக்கக்கூடாதுன்னு ஆஹ் வலதுசாரி சிந்தனையுடையவங்க நினைக்கிறீங்களா சார் இல்ல ஆக்சுவலா என்னன்னா காங்கிரஸ் இருக்கக்கூடாதுன்னு வலதுசாரி சிந்தனை கொண்டவர் நினைக்கிற காங்கிரஸ் அப்படி நினைக்கிறது அதனாலதான் இந்த காங்கிரஸ் அனுதாபிகள் காங்கிரஸ் தலைமையிடம் இருந்து காங்கிரஸை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அதுக்குதான் என்றாம் உதாரணம் சொன்னேன் ஹரிஷ் காரே உதாரணம் எல்லாம் சொன்னேன் அத ஒரு ஆலோசனை மாதிரி சொல்ல முடியாது அவங்க வந்து அவங்களை ராகுல் காந்திகளே வெளியேறுங்க அப்படின்னு சொன்னா அந்த ராகுல் குடும்பம் அது அவங்க வந்து வழிவந்து அந்த அந்த கட்சியை நடத்திட்டு இருக்காங்கல்ல சார் ஆமா அதுக்கு என்ன ராகுல் காந்தியின் தான் காங்கிரஸின் எதிர்காலம்னு சொல்றாங்களே இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் அதனால்தான் காங்கிரஸ் எதிர்காலம் ஒண்ணும் இல்லாமல் போயிட்டு இருக்கு அதான் நீங்க கரெக்டா ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டீங்க இன்னொன்னு இவ்வாறு சொல்லியிருக்க ஹரிஷ்காரயினுடைய கருத்து ஏன் கருத்து இல்ல அவர் வயர்ல எழுதியிருக்க ஆர்த்திக்களை தான் நான் கோட் பண்றேன் சோ அவர் அப்படி சொல்லிருக்கிற அவர் எல்லாம் வந்து மன்மோகன் சிங் பீரியட்ல மீடியா அட்வைசராக நியமிக்கப்பட்டவர் காங்கிரஸ்க்கு மிக நெருக்கமானவர் அப்படிப்பட்டவர் இன்றைக்கு நடந்திருக்கு இருபது பேர் வீரமரணம் அடைந்திருக்க இந்த சந்தர்ப்பத்துல கூட மோடியை தான் அவர்கள் எதிர்த்தார்களே ஒழிய சீனாவை எதிர்க்கவில்லையே அப்படி என்ன சீன பாசம் காங்கிரசுக்கு அப்புறம் எப்படி காங்கிரஸ் மேல சந்தேகம் வராமல் இருக்கும் சார் உங்களுடைய சந்தேகத்தை நீங்க பதிவிட்டு இருக்கீங்க அதை மக்கள் பார்ப்பாங்க புரிந்துப்பாங்க காங்கிரசினுடைய உண்மை தன்மையை நான் வெளிக்காட்டுறேன்னு பதிவிடுறீங்க அத மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறோம் நிறைய கேள்விகள் சீனா ஏன் பின்வாங்குச்சு அப்படின்ற கேள்விக்கும் அதே போல அந்த பேச்சுவார்த்தை இந்திய எல்லைக்குள்ள எல்லாம் ஊடகவில்லை மீடியாக்கள் தவறா நீங்க பதிவு பண்றீங்க என்பாலே கூட நீங்க ஒரு பதிவை சொன்னீங்க மீடியாக்கள் அந்த நோக்கம் கிடையாது இந்திய எல்லை இல்ல இல்ல திரும்ப சொல்லிடுறேன் அதே போல மீடியாக்களுக்கு கிளாரிட்டிக்கு தெளிவா சொல்லிடறேன் கால்வான் பகுதியில சீன படைகள் ஊடுருவவே இல்லை ஒன்று அதே நேரத்துல பான்காங் தீசோ ஏரியால வந்து ஏரியால சீனா ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறது நான் மீடியா தொடர்பா வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா இந்த கால்வான் பகுதிக்கு இந்த ஏரி பகுதிக்கு இடையில இருக்க வித்தியாசமே தெரியாம இடத்துலயும் அவங்க ஆக்கிரமிச்சுட்டா ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதா இது வியூவர்ஸ் வியூவர்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பரபரப்பா இருக்கும் ஆனா அது உண்மை இருக்காது அதுக்காக சொல்றேன் சரி சார் மக்களுக்கு உண்மையை கொடுக்குறோம் நீங்க சொன்னதை அதை உண்மையா அப்படின்றத மக்கள் புரிந்துப்பாங்க கண்டிப்பா அதை கொண்டு போய் கொடுக்குறோம் இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் சார் நன்றி